உக்ரைன்ஸ்க்காக தான் உள்ள ஜாய்மையா என்னோட பாதி எல்லை கப்பல்ஸ் டுடே வந்து சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பழனிக்கு போகிறோம், அப்பாவுக்கு வந்து மொட்டை போட போகிறோம். பழனி விழாக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கிறேன், வாங்க எல்லோரும் பழனிக்கு போகலாம். சித்திரை கனிங்கிறதுனால ஸ்பெஷல், இதில் வந்து 50 ரூபா காசு இருக்கும், நிறைய காசு வச்சுருந்தாரு, அது எடுத்துகிட்டு 50 ரூபா வச்சுருக்காரு. மோதிரம் இருந்துச்சு, அது வந்து இப்போ நான் எடுத்து போட்டேன். இப்படி தான் வந்து வருஷம் வருஷம் நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடுவாங்க. பழனி போகிறது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அப்படியாச்சு, லட்சா படியில் உட்காந்துருக்காரு. எங்களுக்கு போகிறோம் பழனிக்கு, டுடே வந்து பழனிக்கு போகிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக பிளாக் வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன், நிறைய வீடியோஸ் அங்கே போகிறோம். கருணாண்ணா எப்போ பழனி வருவீங்க பழனி வருவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நாங்கள் பழனி வர பார்க்க முடியுமான்னு தெரியல, கண்டிப்பாக பார்க்க முடியுது அப்படின்னா மீட் பண்ணலாம். சாப்பிடவே இல்லை வீட்டில், பேக் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி மலை தெரியும்னு நினைக்கிறேன். இதோ பழனி மலை, அதுதான் பழனி மலை. முருகனை பார்க்க போகிறோம், கொச்சிங்க நிற்கிறாரு. மலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம், அப்பாவும் அம்மாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அப்பாவுக்கு மொட்டை போட போகிறோம். சூர்யா, லட்சா, நாங்கள் மூணு பேரும் பின்னாடி வந்துட்டுருக்கோம். எங்கே போய் இடித்து விழுக போகிறோன்னு தெரியல. இதை பழனி மலை, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போயிட்டு காமிக்கிறேன். அப்பாவுக்கு மொட்டை அடிச்சிட்ருக்கோம், இப்படி வரைக்கும் வந்துட்டோம். அப்பா மேலே ஏறாரு ப்ளூ கலர் ஷர்ட்டில், லட்சா, அம்மா, தம்பி, நான். ஃபஸ்ட்டு மாதிரி படி ஏற முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் மேலே வரைக்கும் ஏறணும், இப்போ தான் ரெண்டாவது படியே வந்திருக்கோம். அம்மையே மூச்சு வாங்குது. லட்சி இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் ஒரு ரெண்டு மூணு மண்டபம் போகணும்னு நினைக்கிறேன். நாக்கு தள்ளி சூர்யாவுக்கு என்ன, அம்மா பாருங்க அங்கே நிற்கிறாங்க, எனக்கும் கிட்டேன். அப்பா சாமி, வெயில், அதாவது வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சது, அப்படியே அந்த வேக்காடு ஃபுல்லாக தாங்க முடியல. எப்படியோ பழனி வந்தாச்சு, முருகனை பார்த்துட்டு தானே போகணும். மேலே மாடியிலேருந்து பார்த்தா எப்படி சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ வீடு கோயில், இந்த கோபுரம் இது வந்து இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க அந்த கோயில். எங்கே செல்லும் இந்த பாதை, ரீச் ஆகிட்டோம், மேலே வந்துட்டோம். மூச்சு வாங்கு, மேலே வந்தாச்சு, மேலே வந்து உட்காந்துருக்கோம். போய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உள்ளே போயிடுவோம். அப்போ வந்து தேங்காய் உடைக்கிறதுக்காக போயிருக்காரு, தேங்காய் உடைச்சிட்டு வந்தானே உள்ளே போயிருவோம். அங்கே உட்காந்து லட்சம் அங்கே உட்காந்துருக்காரு, வீட்டில் ஹெட்செட் கோயிலுக்குள்ளே போகும்போது காட்டுறேன். செவல்பொடி கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டோம், எல்லாமே முடிஞ்சது. இப்போ வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். யூடியூப்பில் வந்துட்டு என்வி கர்ணான்னு ஒரு அண்ணா அடிக்கடி மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பார், அந்த அண்ணா தான் நம்ம பின்னாடி உட்காந்துருக்காரு. கோயிலில் நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அப்புறம் பிரசாத பை எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. லட்சாவும் அந்த அண்ணா பேசிகிட்டு இருக்காங்க, நான், அப்பா, அம்மா, சூர்யா எல்லாருமே உட்காந்துருக்கோம். அந்த அண்ணா கொஞ்சம் சையாக இருக்கு, அதனால பேசாமல் இருக்காரு. இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கோம், இவங்க ரெண்டு பேரும் பாருங்க, தேங்காய் எடுத்து எடுத்து சாப்பிட்டு மேலே வேறு ஒருத்தவங்க இருக்காங்க, வால் மட்டும் தொங்குது. ஐயோ பார்க்குறாங்க, செல்லை இது பிடிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பழனி கோயிலில் சாப்பிட போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. இப்போ அந்த கருணாண்ணா அவங்க வந்து உள்ளே கூட்டிகிட்டு வந்து இப்போ சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. சாப்பாடு வந்ததும் சாப்பிடும்போது உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ஹாய் லட்சா,
ஃபேமிலிஸ் இன்னைக்கு வந்து பழைய ட்ரிப் எல்லாமே முடிஞ்சது. சாமி தரிசனம் மிகவும் சிறப்பாக இருந்தது. எப்படி அப்படின்னா, என் வி கர்ணா அப்படின்னு ஒரு அண்ணா பற்றி நான் சொன்னதை அந்த அண்ணாவை பாருங்க, நான் வீடியோவில் காட்டுறேன். அந்த அண்ணா தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணார். கோயில் எல்லாமே சுற்றி காமிச்சார், பிரசாதம் வாங்கி கொடுத்து ஏ டு இஜிட் அந்த அண்ணா தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கர்ணாண்ணா. அப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிஃப்ட் வந்து ப்ரெசென்ட் பண்ணார். அது போக அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, ரொம்ப ஹெல்ப் பண்ணார். இன்னைக்கு அவர் ஃபஸ்ட்டு கிஃப்ட் என்ன அப்படின்னா, கீ செயின்னு. இந்த கீ செயினில் வந்து லட்சயமையா நேம் போட்டு இந்த கீ செயின் வாங்கி கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். இந்த ஃப்ரேம் என்னன்னு தெரில, நான் வீடியோவில் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஓப்பன் பண்ணாமே வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இது என்ன ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சிவனும் முருகரும் இருக்க மாதிரி அழகா இருக்குல்ல. சிவபெருமான் வந்து நம்ம முருகர் குழந்தைய வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி செவ சூப்பராக இருக்க ஃபோட்டோ ஃப்ரேம், ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து எங்கள் வீட்டில் கிடையவே கிடையாது. ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ கர்ணானா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களுக்கு இன்றைக்கி நாள் முழுக்க நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அப்பா அம்மாவுக்கும் சரி இல்லை எங்களுக்கும் சரி. அதுக்கு எல்லாருக்குமே எல்லாத்துக்குமே சேர்த்து ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, நம்ம மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பழனி ட்ரிப் போனது எல்லாமே வந்து மொத்தமாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.